அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள். இன்று நாம் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை சமூக அறிவியலிலிருந்து 50 வினாக்களை பார்க்க போகிறோம். இதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். 1வது தினம் வாஸ்கோடகாமா முதலில் இந்தியாவில் வந்து இறங்கிய இடம் எது? கள்ளிக்கோட்டை. வாஸ்கோடகாமா முதலில் இந்தியாவில் வந்து இறங்கிய இடம் கள்ளிக்கோட்டை. 2வதுனா தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹென்ரிக்ஸ். தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹென்ரிக்ஸ். 3வதுனா ஆங்கிலேயரின் கருப்பர் நகரம் எது? ஜார்ஜ் டவுன். ஆங்கிலேயரின் கர்பர் நகரம் எதுனா ஜார்ஜ் டவுன் என்று பேர். 4வதுனா வந்தவாசி போர் யாராருக்கிடையே நடைபெற்றது? அயர்கூட் என்பவருக்கும் மற்றும் லாலிக்கு இடையே நடக்கும். வந்தவாசி போர் அயர்கூட் மற்றும் லாலிக்கு இடையே நடக்கும். 5வதுனா பாடலிபுத்திரம் தற்போதைய பெயர் என்ன? பாட்னா. பாடலிபுத்திரங்கிறது பழைய பேர், தற்போது அதை பாட்னான்னு அழைக்கிறாங்க. 6வதுனா டெல்லி நகரின் பழங்கால பெயர் என்ன? இந்திரபிரதேசம். டெல்லி நகரின் பழங்கால பெயர் இந்திரபிரதேசம். 7வதுனா சண்டிகர் நகரை வடிவமைத்தவர் யார்? லீ கார்புசியர். சண்டிகர் நகரை வடிவமைத்தவர் லீ கார்புசியர். 8வதுனா ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தாமஸ் மன்றோ. ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா தாமஸ் மன்றோ. 9வதுனா துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா வெல்லஸ்லி பிரபு. 10வதுனா இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் இருப்பு பாதை எது? பம்பாய் முதல் தானே செல்லும் பாதை 1853 இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் இரும்பு பாதை எதுனா பம்பாய் முதல் தானே வரை 1853 அமைக்கப்பட்ட பாதை. 11வதுனா இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? மெகஸ்தனிஸ். இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். 12வதுனா தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? வங்காள மொழி. தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா வங்காள மொழியில் எழுதப்பட்டது. 12வதுனா தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருதத்தில். தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா சமஸ்கிருதத்தில். 14வதுனா நற்றினியை தொகுத்தவன் யார்? பன்னாடு தந்த பாண்டி. நற்றினியை தொகுத்தவன் பன்னாடு தந்த பாண்டி. 15வதுனா உண்டாலம்மை இவ்வுலகம் பாடலை இயற்றியவர் யார்? கடலுள் மாய்ந்த பெருவழுதி. உண்டாலம்மை இவ்வுலகம் பாடலை இயற்றியவர் யார்னா கடலுள் மாய்ந்த பெருவழுதி. 16வதுனா காசநோய் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? சென்னையில் உள்ளது. காசநோய் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளதுன்னா சென்னையில் உள்ளது. 17வதுனா காடுகள் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? டேராடூன். காடுகள் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளதுன்னா டேராடூன். 18வதுனா இபன் பதுதா எந்த நாட்டு பயணி? இந்த இபன் பதுதா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி ஆவார். 19வதுனா முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு இது? 1191. இரண்டாவது தரையின் போர் 1192 நடைபெறும். 20வதுனா அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குபுதீன் ஐபக். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குபுதீன் ஐபக். 21வதுனா இந்தியாவில் ஜிஸ்யா வரியை ஒழித்தவர் யார்? அக்பர். இந்தியாவில் ஜிஸ்யாங்கிற வரியை இந்துக்கள் மீது செலுத்தக்கூடிய இந்த வரியை ஒழித்தவர் யார்னா அக்பர். அதை மீண்டும் கொண்டு வந்தவர் யார்னா அவர். 22வதுனா குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யார்? எல்டுமிஸ். குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யாருன்னா எல்டுமிஸ். 23வதுனா நாற்பதிமர் என்னும் குழுவை உருவாக்கியவர் யார்?
அதுவும் எல்டு மிஸ் தான், 40 மீட்டர் குழுவி உருவாக்கி வரும் எல்டு மிஸ். 24வதுனா உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் அழைக்கப்படுகிறது கியூபா. இந்தியாவோட சர்க்கரை கிண்ணம்னு அழைக்கப்படுகிறது உத்தரப்பிரதேஷ். 25வதுனா உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? ஐக்கிய அமெரிக்க நாடுகள். உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள். 26வதுனா முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? சுகுமார் சென். முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். 27வதுனா வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? ராபர்ட் கிளை. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா ராபர்ட் கிளை. 28வதுனா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எது? பிச்சார். உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எதுன்னா பிச்சார். 29வதுனா காவனூர் வானியல் தொலைநோக்கி மையம் எந்த மலையில் அமைந்துள்ளதுன்னா ஜவ்வாது மலை அமைந்துள்ள காவனூர் வானியல் தொலைநோக்கி மையம் அமைந்துள்ள மலை ஜவ்வாது. 30வதுனா வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா தூத்துக்குடியில் உள்ளது. வல்லநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடியில் உள்ளது. 31வதுனா இந்திய அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 1972. அதாவது இந்த பின்கோடு நம்பர் எந்த ஆண்டு கொண்டாடுறாங்கன்னா 1972. 32வதுனா இந்தியாவில் மிக நீண்ட என்ஹெச் எது? NH7. 2369 கிலோமீட்டர் நீளமுடையதுதான் இந்தியாவோட மிக நீண்ட NH7 ஆகும். 33வதுனா எந்த கருவியை கொண்டு நிலநடுக்கத்தின் அலைகள் பதிவு செய்யப்படுகிறதுன்னா சீஸ்மோகிராஃப். எந்த கருவியை கொண்டு நிலநடுக்க அதிர்வை பதிவு செய்கிறாங்கன்னா சீஸ்மோகிராஃப். 34வதுனா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு இது? கோசியார். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசியார். 35வதுனா இந்தியாவின் உயர்ந்த சிகரம் இது? காட்வின் ஆஸ்டின் K2 சிகரம். இந்தியாவோட உயர்ந்த சிகரம் எதுன்னா காட்வின் ஆஸ்டின் K2 சிகரம். 36வதுனா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் இது? ஆனைமுடி. தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எதுன்னா ஆனைமுடி. 37வதுனா லட்சத்தீவு கூட்டங்களையும் மாலத்தீவில் இருந்து பிரிக்கும் கால்வாய் எது? 8 டிகிரி கால்வாய். லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிக்கும் கால்வாய் எதுனா 8 டிகிரி கால்வாய். 38வதுனா பசுவதை தடுப்பு சட்டம் எத்தனையாவது விதி? விதி 48. பசுவதை தடுப்பு சட்டம் விதி 48. 39வதுனா இந்தியாவின் பெயரளவு தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்தியாவோட பெயரளவு தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். 40வதுனா இந்தியாவின் உண்மையான தலைவர் யார்? பிரதமர். இந்தியாவோட உண்மையான தலைவர் யாருன்னா பிரதமர். 41வதுனா குடியரசுத் தலைவரின் சம்பளம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது? இந்திய தொகுப்பு நிதியில். குடியரசுத் தலைவரோட சம்பளம் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்குறாங்க. 42வதுனா காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் எது? ஜெனிவா ஒப்பந்தம். இந்த காட் ஒப்பந்தம் முதல் முதல் சுற்று எங்கே நடந்ததுன்னா ஜெனிவா. 43வதுனா உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? தியோடோ லெவிட். உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்னா தியோடோ லெவிட். 44வதுனா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பேராசிரியர் வாக்கர். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யாருன்னா பேராசிரியர் பாக்க. 45வதுனா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சர் விஸ்வேஸ்வரய்யா. திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சர் விஸ்வேஸ்வரய்யா. 46வதுனா கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? ஸ்கல்ட். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்கல்ட். 47வதுனா போலிவாரம் என்ற கருத்தினை ஆசிரியர் யார்? மார்சல். போலிவாரம்
என்ற கருத்தின் ஆசிரியரான மார்க்ஸ். 48வது நாள், இந்தியா உலகத்தில் எத்தனையாவது பொருளாதார நாடு? 6வது பெரிய பொருளாதார நாடு. இந்தியா உலகத்தில் 6வது பொருளாதார நாடு. 49வது நாள், ஜிடிபியை நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? சைமன் குஷ்னட். ஜிடிபியோட நவீன கருத்தை உருவாக்கியவர் யாருன்னா சைமன் குஷ்னட். 50வது நாள், முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? எஸ் வரதாச்சாரி, கிபி 1946. முதல் ஊதிய குழுவோட தலைவர் யாருன்னா எஸ் வரதாச்சாரி, கிபி 1946 இருந்தார். நண்பர்களே, இன்று நாம் 6வகுப்பு முதல் 10வகுப்பு வரை சமூக அறிவியலிலிருந்து மிக முக்கிய 50 வினாக்களை பார்த்துள்ளோம். இந்த வினாக்கள் வரும் டிஎன்பிசி, போலீஸ், டிஎன்இபி, டெட், விஓஓ போன்ற தேர்வுகள் நிச்சயமாக வரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன்.